உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏற்றம் தரும் ஏப்ரல் மாத ராசி பலன். ஏப்ரல் மாதத்துடைய ராசி பலனை டீட்டெயிலாக நான் அவரோட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி 700,000+ அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் இந்த ராசி பலனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஒரு பேசிக்கான சில தகவலை கொடுத்துட்டு நான் இந்த ராசி பலனை உங்களுக்கு தோங்குறேன். நிறைய பேர் வந்து இப்போ துலாம் ராசி, மீனம் ராசி, இல்லைனா ஒரு சுப பலனை நிறைய நம்ம பேசிகிட்டே இருக்கோம், ஆனால் நடக்கலையே, அதை பற்றி வருத்தங்களை தெரிவிக்கிறீங்க. நான் அடிப்படையில் ஒரு விஷயத்தை இன்றைக்கி உண்மையாக ஷேர் பண்ணிடுறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 12 ராசிக்கும் பலன்களை சொல்லும்பொழுது ஒரு பொது பலனாக நம்ம வந்து அதிகம் நெகட்டிவ் வந்து சொல்கிறது கிடையாது. 120 கோடி பேருக்கும் மேலான ஒரு இந்திய மக்கள் தொகையில் 10 கோடி பேருக்கு நீங்கள் அப்ராக்சிமேட்டாக கேல்குலேட் பண்ணால ஒரு ராசி வரும். ஸோ ஒரு ராசிக்கு 10 கோடி பேர். ஒரு ராசிக்குண்டான ஒரு சுபமான ஒரு பாசிட்டிவான பலன் சொல்லும்பொழுது 10 கோடி பேருக்கும் பொருந்துமான்னு கேட்டிங்கன்னா அப்படி பொருந்தாது. அப்போ அதில் ஏதோ ஒரு சூட்சம் இருக்குது. உங்கள் ராசி முதல்ல உங்கள் ஜாதக கட்டம், இந்த ஜாதக கட்டத்தில் சுபமான ஜாதகமா, யோகமான ஜாதகமா, யோகமான திசைகள் நடந்துட்டுருக்கா, இல்லை தோஷமான ஜாதகமா, தோஷமான கிரகங்களுடைய திசைகள் நடந்துட்டுருக்கா, இல்லை மத்தியமமான ஜாதகமா, குட் அண்ட் பேட் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கா, இப்படி முதல்ல நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு உங்களுக்கு யோக திசையா பாவ திசையா இதையும் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ நான் சொல்கிற சுப பலன்கள்லாம் ஒரு யோக திசைகள், யோக ஜாதகங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும், மிஸ் ஆகாது. லக்னம், லக்னத்துடைய தசாபதியும் நீங்கள் பார்த்துக்கிறது அவசியம். இப்போ ஒரு வேளை தோஷமான ஒரு ஜாதகமாக இருக்குது, நிறைய தோஷங்கள் இருக்குது, அதோடைய நெகட்டிவிட்டி இல்லை ஒரு கெடு கிரகங்களுடைய நேரம் வந்து உங்களுக்கு நடந்துட்டுருக்குன்னா, என்ன தான் நீங்கள் துலாம் ராசியாக இருந்தாலும், மீன ராசியாக இருந்தாலும், கடகராசியாக இருந்தாலும், பலன்கள் நடக்கும்போது அதுக்கு எதிர்மறையாகவும் கொஞ்சம் நடக்கும். அப்போது இது எப்படி முதல்ல கண்டுபிடிக்கிறது? பர்த் சார்ட்டை செக் பண்ணிக்கணும், பிறகு உங்கள் ராசியை கம்பேர் பண்ணணும், உங்கள் லக்னம் உங்களோட பிளானட்ரி பொசிஷன்ஸை மேட்ச் பண்ணும்போது தான் இது அக்யூரேட்டாக தெரியும். அப்போது மத்தியமமான ஒரு ஜாதகமாக இருந்தால் சில சமயத்தில் நல்லதும் நடக்கும், சில சமயத்தில் தீய பலனும் நடக்கும். ஸோ இன்னிலிருந்து இந்த மாதம் முதல் நம்ம என்ன செய்யறோம்னா, முதல்ல சுப பலன்கள் ஒரு ராசிக்கு எப்படி இருக்கும், அசுப பலன்கள் ஒருவேளை தோஷமான ஜாதகமாக இருந்து நேர காலம் கொஞ்சம் சரியில்லை, அசுப பலன்கள் என்ன நடக்கிற வாய்ப்பு இருக்குது, அதுக்கு எளிமையான ரெமெடி என்ன, இது மூணுத்தையும் கொடுக்குறோம். ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். மகரம் ராசி ஏப்ரல் மாத பலன். மகரம் ராசி இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதத்தில் பலன்கள் எப்படி இருக்குது? சனி உங்களுக்கு 7.5 சனி முதல் சுற்று குரு, இந்த அதிசார பலன் வந்து உங்களுக்கு விரயஸ்தானமான 12 இடம். ராகு கேதுகள் விலகம் காலம். சில பேர் கேட்டாங்க, இப்போ ராகு வந்து 6 இடத்துல போயிட்டாரு, நோய்கள் எதிரிகளான்னு கொண்டு பண்ணுவாங்களா? அது அப்படிலாம் கிடையாது. மகரம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் சனி ஒரு யோகர், புதன் சுக்கரன் இன்னும் 2 யோகர்கள். இந்த மாதம் ஏப்ரல் மாதத்தில் சுபமாக பாசிட்டிவாக என்ன மாதிரியான பிளானட்ரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த மகரம் அப்படிங்கிற ராசிக்கு சனி, குரு, கேது 3 கிரகங்கள் ஒன்றாக 12 இடத்துல இருப்பது பயணங்களால், ஒரு யோகம் பெற்ற ஜாதகம், சுபமான ஜாதகம், நல்ல தசா புத்திகளில் உள்ளவங்களுக்கு பயணங்களால் வெற்றிகளும் பயணங்களால் ஆதாயங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். இதுதான் வந்து ஏப்ரல் மாதத்துடைய முதல் பலன். புதன் சுக்கரன் இந்த மாதத்துடைய துவக்கத்தில் 2 பாவத்தில் செகண்ட் ஹவுஸில் உங்களுக்கு இன்கம் ஹவுஸில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஒரு சில லக், ஒரு அன்எக்ஸ்பெக்டட் லக், பிஸ்னஸ் லக், டிரான்சாக்ஷன் லக், எல்லாம் மணி ஃப்ளோ, இதெல்லாம் வந்து ஒரு ஃபேவரபுளாக நடக்கக்கூடிய பலன்களை கொடுக்கும். இது செகண்ட் ரவுண்ட் சனி இருக்கவங்களுக்கு தான் நடக்கும், முதல் சுற்றில் உள்ளவங்களுக்கு சில செலவுகள் தான் கொடுக்கும். இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்க. செகண்ட் ரவுண்ட் நான் சொல்கிறது 30 வயசுக்கும் மேலே உள்ளவங்களுக்கு. ஸோ மகரம் ராசியை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன், அவங்களுடைய ஃப்ளோ, அவங்களுடைய மணி ஃப்ளோ, அவங்களுடைய ஜாப், அவங்களுடைய கரியர், அவங்களுடைய ரீச், அவங்களுடைய பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, நியூ பிகினிங், ட்ராவல் அப்ராட், இதெல்லாம் வந்து ஒரு ஃபேவரபுளான நகர்வுகளில் இந்த மாதத்துடைய கோள்கள் இருக்குது. சூரியன் உச்சம் பெறக்கூடிய தேதி வந்து 14 ஏப்ரல் மாதம், 14th ஏப்ரல்லேருந்து இந்த சூரியன் உச்சம் பெறும்பொழுது சூரியனுடைய ஒரு ஆதிக்கத்தால், சூரியனுடைய ஒரு பாதிப்பால், இது வரைக்கும் கவர்மெண்ட் சைடில் ஏதோ ஒரு பெண்டிங் இருக்குது, இது வரைக்கும் எதுவும் கிடைக்கல நினைச்சவங்களுக்கு இந்த முறை அது கிடைக்கும், அப்ரூவல் கிடைக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் த்ரூ ஆகும், விசா கிடைக்கும், அவங்களுடைய ப்ராசஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். மகரம் அப்படின்ற ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னு சொன்னோம்னா, கொஞ்சம் அலைந்து திரிந்தாலும் வேலை கிடைக்கும். ஒரு லைஃப் பாசிட்டிவான ஒரு பிளான், தட் இஸ் பர்சனல் லைஃபுடைய ஒரு பிளான் இருக்குது. ஒரு கல்யாணம் பண்ணணும், நீண்ட நாளாக நினைத்த ஒரு வாழ்க்கை துணையை நான் அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மகரம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சுபமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, சுக்கரன் புதன் ஒன்றாக ஒரு பிரயாணம் பண்ணுறதுனால சுபங்களை கொண்டு வரக்கூடிய கோள்கள் சுக்கரன் புதன், உங்களுடைய சாதுரியமான பேச்சாலையும் உங்களுடைய தந்திரமான திட்டங்களாலையும் சுபமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பலன்கள் கொடுக்கும். உங்களுக்கு முக்கியமாக நம்ம செவ்வாய் ஒரு கிரகம் எடுத்துக்கிறோம், செவ்வாய் தான் உங்களுக்கு லாபாதிபதி, உங்களுடைய வீடு வாகன வசதிகளை
சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு கிரகம் உங்கள் சகோதரத்துவம். இந்த செவ்வாய் இந்த மகரமுக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் இருப்பது உங்களுடைய பூர்வீக சொத்து, பூர்வீக பூமி, அது சம்பந்தப்பட்ட வில்லங்கங்கள், அது சம்பந்தப்பட்ட பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடிந்து ஒரு வீடு அல்லது சொத்து, உங்களுக்கு பணம் ஏதாவது வரக்கூடிய பிராப்தம் உண்டு. வழக்குகள் கொஞ்சம் சாதகமாகவும் உங்கள் மேலே உள்ள பிரச்சனைகள் விலகி போகும். இதெல்லாம் மகரமுக்கு நம்ம பாசிட்டிவான ஒரு பலன்களாக நம்ம பார்க்குறோம் அடிப்படையில். இப்போ நெகட்டிவாக ஒருவேளை மகரமுக்கு முதல் சூட்டு ஏழரநாடு சனி நடந்துட்டுருக்கு, ஒருவேளை இந்த மகர ராசி வந்து சில பர்த் சார்ட்ல வந்து தோஷம் இருக்குது, லக்னத்துக்கு கோள்கள் சரியாக இல்லை, 6, 8, 12 கூடிய லக்னங்கள் அந்த திசைகள் நடந்துட்டுருக்கு அப்படின்னா, இந்த மகர ராசிக்கு ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியலாக நிறைய விரயங்கள் கொடுக்கும். செலவு, மாதந்தோறும் செலவு, வருமானத்துக்கு அதிகமான செலவு. ஒரு சிலருக்கு வேலையில் வந்து திருப்தி இல்லை, வேறு வேலை மாற்றணுன்ற ஐடியா இருக்கும், ஆனால் இழுபறியாகவே இருந்துட்டுருக்கும். இன்றைக்கி நடக்கும், நாளைக்கு நடக்கும், 20 ரூபாகும் 50 ரூபாகும் இந்த மாதிரி இழுபறி, டிலேஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு 30 இயர்ஸ்க்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க மகரத்தில், கொஞ்சம் கன்ஃபியூஷன் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதாவது அவங்களுடைய அறிவுத்திறன் நல்லா இருந்தாலும், அவங்களுடைய சுயஜாதத்துள்ள கல்வித்திறன் நல்லா இருந்தாலும், அவங்க இந்த குழப்பம் எந்த கோர்ஸை தேர்வு செய்யலாம், எப்படி சூஸ் பண்ணலான்ற ஒரு சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ், இது கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நான் சொல்கிறது சுயஜாதுடைய ஒரு தோஷமான காலமாக இருந்தால். ஃபேமிலி லைஃப்பில் வந்து ஒரு அன்வான்ட் ஆர்கியூமெண்ட்ஸ், தேவையற்ற கருத்து வேறுபாடுகள், தேவையற்ற ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் நடந்து சின்ன சின்ன மன உளைச்சல்களை கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. மகரம் அப்படிங்கிற ராசிக்கு பூர்வீக சொத்துக்களால் பஞ்சாயத்து அல்லதுனா வந்து வில்லங்கங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. நோய்கள் இல்லாமல் உங்களை காக்க வேண்டியது உங்களுடைய கடமை. பிரயாணத்தில் எப்போவுமே கவனமாக இருக்க வேண்டியது உங்களுடைய ஒரு விழிப்புணர்வு. இதெல்லாம் நீங்கள் ரொம்ப சேஃபாக, ரொம்ப ஜாக்கிரதையாக, ரொம்ப கரெக்டாக இருந்தீங்கன்னா, ஒரு தெய்வீக வழிபாடோடு இருந்தீங்கன்னா, டெஃபினட்டாக ப்ராப்ளம்ஸ் எவ்வளோ தூரம் நீங்கள் ரெடியூஸ் பண்ண முடியும் அவ்வளோ தூரம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மகரம் நம்ம இந்த மந்தை ஜென்ரலாக பார்க்கும்போது ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஒருவேளை சுய ஜாதகம் நல்லா ஸ்ட்ராங்காக, நல்ல தசாபதி யோகமாக இருந்தால் இந்த மாதம் நான் சொன்ன சில பிளான்ஸ்லாம் உங்களுக்கு த்ரூவாகும். ஒருவேளை சுய ஜாதகம் நல்ல தசாபுதிகள் இல்லை, வலு இழந்திருக்கு, தோஷம் அடைஞ்சிருக்கு, அதை ரெக்டிஃபை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் சொல்கிற நான் சொல்கிற சின்ன சின்ன எளிமையான ஒரு பரிகாரம் ட்ரை பண்ணி பாருங்கள். மேற்கு திசை நீங்கள் வந்து ஒரு ப்ரேயர்ஸ் பண்ண போனீங்கன்னா, மேற்கு திசை வெஸ்ட் டைரெக்ஷனில் நீங்கள் ஃபேஸ் பண்ணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. நீங்கள் அணிய வேண்டிய ட்ரெஸ் கோட் வந்து ப்ளூ கலரில் இருந்தால் ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ப்ளஸ் உங்களுடைய ப்ரேயர்ஸ், சின்சியர் ப்ரேயர்ஸ், நீங்கள் வணங்கக்கூடிய கடவுளுடைய நம்பிக்கையின் பேரில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ஆழ்மன பிரார்த்தனை, தொடர்ச்சியான ஒரு பிரார்த்தனை, ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் கண்ணை மூடி அமைதியாக நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை, ஒருநிலைப்படுத்தப்பட்ட ஒரு பிரார்த்தனை உங்கள் பிரச்சனைகளை நீக்கி கொடுக்கும். சரி, இதை தவிர வேறு ஒரு ரெமெடி, ரொம்ப எளிமையான ரெமெடி, நீங்கள் சனிக்கிழமை ஏழைகளுக்கு, இல்லாதவங்களுக்கு உணவு, உடை, மருந்து, ஆதரவு, தானம் செய்யுங்கள். இதை செஞ்சு பாருங்கள், டெஃபினட்டாக நீங்கள் கொடுக்க கொடுக்க உங்கள் பிரச்சனைகள் விலகும், உங்கள் தோஷங்கள் விலகும், உங்களுடைய ஒரு துரதிருஷ்டங்கள் விலகும். ஒருத்தர் கேட்டால், நான் டெய்லி கடவுளை வணங்கிட்டுருக்கேன், டெய்லி ப்ரேயர்ஸ் பண்ணுறேன், எனக்கு ஒரு நல்லதும் நடக்கலை. ப்ரேயர்ஸுடைய கான்செப்டே நீங்கள் ப்ரே பண்ண பண்ண இன்னும் உங்களுடைய மேன்மைகள் அதிகரிக்கிறோம். உங்கள் எண்ணங்களில் தூய்மை இருக்கணும், உங்களோட தெளிவான பார்வை இருக்கணும், உங்களோட சிந்தனைகளை தெளிவு இருக்கணும், உங்களோட சொல்ல வந்து நல்ல சொற்கள் இருக்கணும். இந்த தெளிவு ஏற்படுத்தினா உங்களோட ப்ரேயர்ஸ் வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துன்னு அர்த்தம். ஸோ கோபம், விரக்தி, வெறுப்பு, தாழ்வு மனப்பான்மை, பயம், இதெல்லாம் நீங்கள் பெறணும். மகரம் இந்த மாதம் சரியான திட்டமிட்டு சரியான செயல்களால் நல்ல பலனை அடையுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு பொதுவான பலன் தான். ஒரு ஒரு ராசிக்கும் உண்டான சுபம் அசுபம்லாம் கலந்து கொடுத்துருக்கோம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் யோகமான ஜாதகமா, இல்லை தோஷமான ஜாதகமா, பரிகாரம் செய்ய வேண்டிய ஜாதகமா, இல்லை ஒரு நியூட்ரலான ஜாதகமா, தசாபுத்தி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அக்யூரேட்டாக ஒரு ஒரு ஜாதகத்தை பற்றியும் பேச முடியும். ஒருவேளை உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும்னா, டிஸ்பிளே என்னோட தெரிகிற என்ன நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி உங்கள் மெசேஜை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அப்பாயின்மெண்ட் வேணும்னா கன்சல்டேஷனுக்கு நீங்கள் எடுக்கலாம். இதை தவிர நமக்கு வந்து 700,000+ அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாத ராசி பலனை. இந்த பலன் மட்டும் இல்லாமல் ஹெட்லைன்ஸ் டிவியில் நமக்கு மாதந்தோறும் நம்மளுடைய நியூமரலஜி ப்ரிடிக்ஷன்ஸ், ப்ளஸ் ஒவ்வொரு லெட்டருக்கு உண்டான ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன, ருத்ராட்சா, ஜெம் ஸ்டோன், இது மாதிரி நிறைய ப்ரிடிக்ஷன்ஸ் அப்லோட் ஆகிட்ருக்கு. அண்ட் ஒன் மோர் ஸ்மால் மெசேஜ், நிறைய பேர் எங்களுக்கு தெரியாமல் என்னுடைய வாய்ஸை மட்டும் காப்பி எடுத்து வேறு சில சேனல்களில் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க, அதை ஆதரிக்க வேணான்னு நாங்கள் மனமார்ந்து கேட்டுக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.